வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கழங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியர் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ஆன்மீக தகவல், தாந்திரீக பிராயசித்தம் நிறைய பேருக்கு உபயோகரமாக இருந்துருக்கு. இதை பயன்பெற்று எங்கே போகும் பொழுதும் சார் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறது, எனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அது பெருமையாகவும் இருக்குது, மன மகிழ்ச்சியோடவும் இருக்குது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 6/9/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஆவணி மாதம் 20ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். காலை 10:30 வரை, பின்பு கேட்டை. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்னைக்கு தூர்வாஷ்டமி, ஜேஷ்டாஷ்டமி, லக்ஷ்மி விரதம்னு சொல்லுவா. இந்த லக்ஷ்மியை வேண்டதும் துர்கையை வேண்டதுக்குண்டான சிறப்பான அஷ்டமி இன்றைய அஷ்டமி. இந்த அஷ்டமி அன்னைக்கு பிரத்யேகமாக பிரார்த்தனை பண்ணி வழிபடுறவாளுக்கு அற்புதமான பலன்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் பார்த்துட்டோன்னா இன்றைக்கி அனுஷம் கேட்ட நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் அன்னைக்கு நிறைய நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கும். நிறைய இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல பூர்ணமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாள் சிறப்பான நாள். அந்த சிறப்பான நாள் அன்னைக்கு இறைவனை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து எல்லா காரியங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கும் நல்ல நாள். பொதுவாக அஷ்டமி அன்னைக்கு நம்ம புது காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், புதிய விஷயங்கள் எதுவும் நம்ம தொடமாட்டோம், புதிய விஷயங்கள் எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் அதற்குண்டான பிளானிங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் அஷ்டமி. ஏன்னா அஷ்டமி அன்னைக்கு வியூகம் வகுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. இந்த அஷ்டமி அன்னைக்கு துர்கையை வழிபட்ட நம்ம எதிரிகள் இல்லாமல் இருப்பார். இப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் அன்னைக்கு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குள்ளான பலாபலன்களை பார்ப்போம். மேஷ ராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் பண வரவுகள் உண்டு. அஸ்வினி, பரணி, கிருத்திய நட்சத்திரம். பரணி கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி முதிய முயற்சிகள் எதுன்னு இருந்தால் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி குறிப்பிட்டு பிரயாணங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது வம்புக்கு நம்ம போய் தலையிடுறதும் நமக்கு ஜாமீன் கொடுக்கறதும் நம்ம போய் முயற்சி பண்ணி இந்த இடத்துல நிற்கிறதும் அவள் சொன்ன விஷயத்தை அப்படியே எடுத்துன்னு வந்து இன்னொருத்தவாட்ட சொல்கிறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மன நிம்மதியும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில சமயங்கள் இருக்கக்கூடிய தேகோபாதை, அதாவது உடம்பு உபாதைகள் மாறிடும். ஆயுள் விஷயங்கள்லாம் சில நேரம் பயந்துட்டு இருந்தக்கூடிய காரியங்கள், வயசான வாளுக்கு உடம்பு சொல்ல வாளுக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்த காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லாத இருக்கும். அவள் மருத்துவ சிகிச்சைகள்லேருந்து கொஞ்சம் விடுபட்டுருவா, மன நிம்மதிகள் கூடி வந்துடும். மேஷ ராசி என்பர்களுக்கு குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1/5. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு மேஷ ராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை, மேன்மையான நாள், பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேல், உங்களுக்கு அனுகூல்யமான நாள், நல்ல காரியங்கள்லாம் சிந்திப்பேன். அந்த சிந்தித்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் அடையும். குறிப்பாக திருமண காரியங்கள் கைகூடும். சகோதர சகோதரிகளுக்கு படிப்பு, வேலை, திருமணம், தொழில் போன்ற விஷயங்களுக்கு பண உதவி பண்ணுவேன். ரொம்ப நாள் பணம் கொடுக்காத இருந்தவா அந்த பணத்தை பெறுவதற்குண்டான முயற்சி எடுப்பேன். உங்களுக்கு பண வரவுகள் வந்துடும். இந்த நாள் அன்னைக்கு கொடுக்குறேங்கிற ஒரு செய்திகள் வந்துடும். அது மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவாட்ட பழகிறதும் எதிர்மறையானவாட்ட பழகிறதும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயம். நல்லவாழ்கிட்ட பழகும்போது நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்கலாம். எதிர்மறையாக தொழில் பண்ணுறவா, எதிர்மறையாக பண்ணிட்டு இருக்க வாழ்கிட்ட பழகும்பொழுது இப்போ நன்னாக இருந்தாலும் பின்னாடி என்றைக்காவது ஒரு நாள் உபாதைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணுறது, நல்ல செய்திகளை எடுத்து காரியங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பிளாஸ்டிக் சம்பந்தமாக, மர சம்பந்தமாக, கார்பெட்டிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2/வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
ஹயக்ரீவர் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க, எனக்கு இந்த வயசாயிடுச்சு யாராவது வேலை கொடுப்பாளா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வேலை மாற்றம் பயத்தை கொடுக்கும், ஆனால் வேலை மாற்றம் கொஞ்ச நாளில் மன திருப்தியும் கொடுக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமான பிரச்சனை, உங்களுடைய இடத்துல அவா பயன்படுத்துறது இல்லை அத்துமீறி அவள் ஏதாவது பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக விட்டு கொடுத்து போனதை விட்டுட்டு இன்றைக்கி யதார்த்தமாக பேசி அதுக்குண்டான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி என்பர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான நல்ல நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பில் சில மாற்றங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக விட்டு போன சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு எடுத்து பண்ணுவேல் உங்களுக்கு அதீதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்கள் பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் சட்டுன்னு திருந்துடும். எங்கேனும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். மிதுனராசி என்பர்கள் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்துட்டேல்னா ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள், நேரில் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் மன நிறைவுகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் ஒரு காரியங்கள் நடக்கும், அது நமக்கு பாசிபிளிட்டாக இருந்தாலும் சரி பாசிபிள் இல்லாமல் இருந்தாலும் சரி, அப்பா இதில் இத்தனை நாள் தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரகசியம் இன்றைக்கி வெளிப்பட்டுடுத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிப்பீங்க, ப்ராக்டிக்கலாக சிந்திப்பேன், இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இத்தனை நாள் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுருந்தோம், இன்றைக்கே இனிமே எல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்க மாட்டோம், இனிமேல் நம்ம மனசில் என்ன தோன்றதோ அதுதான் செய்யணுங்கிற உறுதிப்பாட்டோடு எடுத்து செயல்படுவீங்க, நிச்சயம் வெற்றி பெறும். நல்ல நண்பர்கள் மூலமான உதவிகள் உங்களுக்கு உண்டு. மனைவியின் வழியில், பொன் வழியில், தாயார் வழியில், சகோதரி அதாவது பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப அதீதமான கஷ்டத்தில் இருந்துருக்கிற கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்குண்டான நாள். ஆசிரியர் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நான் ஆசிரியர் ஆகணும், நான் பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்துக்கு வரணும்னு வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ரொம்ப நாளாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யமாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, 5. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ. என்னடா அது, வரவுகள் ஒரு பக்கம் போகிறத விட செலவுகள் நிறையா இருக்குது. நமக்கு பண வரவுகள் வருது, அதில் திருப்தி தான் இருக்குது, ஆனாலும் செலவுகளை நினைக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்துன்னு இருக்கு. இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் மனசில் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைக்கி புதிய தொழில் பற்றிய சிந்தனையும் பெரிய மனிதர்களோட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில வேலைகள் பார்த்துட்டுலாம் நம்மளுக்கு இது ஒத்து வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் தோணும். நிச்சயமாக ஜெயிக்க முடியும், எதுவும் சாதிக்கக்கூடிய திறமைகள் உங்ககிட்ட யதார்த்தமாகவே இருக்குது. முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். யாருக்கேனும் சிபாரிசு கையெழுத்து போகிறதோ அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல், ஹார்ட்வேர் சம்பந்தமான கடை வச்சுருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு, பண வரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மேன்மை தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் அப்பப்போ பயந்து யோசிப்பேன், இது செய்தால் நல்லது அது செய்தால் நல்லது இல்லையா, இதில் ஏதாவது பாதகம் வந்துடுமா, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாளா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நம்ம கூட வேலை செய்கிறவா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேல் அதிகாரியாக இருந்துருப்பா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வேலை செஞ்சுட்டுருப்பா, நம்மளை பற்றி தப்பாகவே சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த பொறுப்பு இருக்குது, ஆனால் யாருமே நமக்கு மரியாதை கொடுக்குறதில்ல. இந்த அளவுக்கு நமக்கு பணம் இருக்குது, ஆனாலும் சில விஷயங்களில் ஏதோ ஒன்று லேக் ஆகிட்டே இருக்குது. இப்படி யோசித்து 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 செயல்படுவேன். அதனால் பயந்த பதறாத காரியம் சிதறாதுன்னு, அதனால் பயந்துன்னு இருக்கக்கூடிய காரியங்கள்லேருந்து முதல்ல வெளியில் வந்துடணும். அப்படி வெளியில் வந்துவிட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடுவோம். அது எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மன நிம்மதி இருக்கும், தைரியத்தை உண்டாக்கினா போதும், எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம், புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு.
துளாராசி என்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்கு நல்ல நாள். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மனசில் அப்பப்போ தோண்டி மறைஞ்சுருக்கும். அவளுடைய திருமணம், படிப்பு, அதே மாதிரி வேலை வாய்ப்பு, அவளுடைய ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் இருந்துருக்கும். ஏதேனும் புதுசாக வீடு கட்டின்னு இருக்கும்போது சில நேரங்களில் நிமதியும் சில நேரங்களில் பதட்டங்களும் மனசில் இருந்துருக்கும். ஏதாவது ஹவுசிங் லோன் அடிச்சுருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்துடுத்தேங்கிற ஒரு எண்ணம் மனசில் அப்பப்போ தோணின்னு இருக்கும். இருப்பினும் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இத்தனை வருஷங்கள் கொஞ்சம் தாமதமாக இருந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர் கூட இருந்துருக்கார் அப்படின்னு நினச்சவரே சில நேரங்கள் துரோகம் நினைக்கும் போது மனசில் அப்பப்போ கசப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் லாபத்தையும் பண வரவையும் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத ஒவ்வொரு காரியத்தையும் பண்ண மாட்டீர்கள். சில விஷயங்களில் யோசிச்சு 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 நீங்களே மெருகேற்றி மெருகேற்றி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருவீர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டவான்னு நினச்சவாள்கிட்ட பேசவே மாட்டீர்கள், நல்லவான்னு நினச்சவாள்கிட்ட ரொம்ப அதீதமாக பழகிக்கொள்வீர்கள். அப்பப்போ உங்களுடைய மனநிலை மாற்றம் அடைஞ்சுட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போதோ கூட்டிகிட்டு வரும்போதோ கையை பிடிச்சிட்டு கவனமாக கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. யதார்த்தமாக நம்ம எதையோ கவனம் செலுத்திட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவள் எங்கேயோ போய் நம்ம எங்கேயோ தேடுதலுக்கு உண்டானதாகிடும். அதனால் ரொம்ப கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேல் படிப்பு விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதிய சொத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சில நேரங்கள் விரைய செலவுகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும், ஆனாலும் வரவுகள் அதற்கு மேலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மன திருப்தியும் கூடுதலான பலமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவா இருந்தால் அவள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாளாக மாத்திரை சாப்பிட்டுருக்க மாத்திரைக்கு வேண்டியே செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டவளுக்கு கொஞ்சம் அதுலேருந்து விரயங்கள்லாம் குறையும், கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பர்களுக்கு. தனுராசி என்பர்களை மன மகிழ்ச்சி கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற சில முயற்சிகள் இருந்துருக்கிறவளுக்கு அதீதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விரைய செலவுகள் அப்பப்போ இருந்துருக்கும், இருப்பினும் கவலைப்பட மாட்டேன் எப்படியும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பைப்பு சம்மந்தமாக, அதை பிளாஸ்டிக் பைப் பிவிசி பைப்பெலாம் வருது இல்லையா, அது சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கட்டிடம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இருந்துட்டு இருக்கவங்க, மணி எக்ஸ்சேஞ்சர் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பேங்க்கில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், ஒரு காலேஜில் கரஸ்பாண்டன்ட் பிரின்ஸிபால் போன்ற முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். சில மாற்றங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள், தொழில் ரீதியான வெளிநாடு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் வரும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு எண்ணற்ற பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். நிறையா பேர் என்னடா எப்பவுமே பேசின்றதுப்பா இப்போ பேசுகிறதே இல்லையே, ரொம்ப யோசிக்கிறாளே யோசிக்கிறாள்ன்னு குழப்பம் வந்துடும். எதிரிகளுக்கு நிறைய குழப்பம் வந்துடும். அந்த மாதிரி யோசித்து பல காரியங்களை செய்யக்கூடியதாக இருப்பேன். உங்களுடைய விஷயங்கள்லாம் முந்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டுருப்போம், இப்போ யார்ட்டையும் பேசுறது கிடையாது. அமைதியாக சிந்தனை 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 சிந்தித்து பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள் மகர ராசி என்பர்களுக்கு. இடம் பொருள் வூடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குழந்தை ஆசைப்பட்டான்னு சொன்னால் எந்த காரியத்தையும் பண்ணுறதுக்குண்டான ஒரு திருப்தி மனப்பான்மைகள் வந்துருக்கும். அவளுக்கு எது வேணாலும் வாங்கி தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் மன திருப்தியும் நிம்மதியும் தரக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் லாபத்தை தரும். சில சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வழக்குகளில் வெற்றி பெறுவில். மாரராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீள். உங்களுடைய சில முயற்சிகளே உங்களுக்கே பிடிக்கும். உங்களை பற்றி நீங்களே ரசிப்பீள், உங்களை பற்றி நீங்களே யோசிப்பீள். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
சில முயற்சிகள்லாம் எடுக்கிறது சிலருக்கு தெரிந்தும் தெரியாமையும் சில காரியங்கள் நீங்கள் முயற்சி எடுப்பீல் அது பூரா உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கும். பெரிய நபர்களுடைய பழக்கங்களும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறைவில்லாத செல்வங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய முயற்சிகள் இறைவனுடைய அனுகிரகத்தில் வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும். சில நபர்களை நம்பி பணம் பொருளை ஒப்படைப்பதை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் வாகனத்தை வேகமாக ஓட்டுறதை குறைத்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறவன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேயர்களே, உயர்வான சிந்தனைகள் தோணக்கூடிய அற்புதமான நாள். எண்ணற்ற சில முயற்சிகள் உங்கள் மன திருப்தியை கொடுக்கும். இந்த 2 நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்தது, மன திருப்தி இருக்குப்பா, இப்போ எல்லா காரியங்களையும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே தேவும். சீக்கிரமாக நம்ம சம்பாதிக்கணும், சீக்கிரமாக ஒரு தொழில் கற்றுக்கணும், சீக்கிரமாக ஒரு தொழிலில் வெற்றி ஆகணும், நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வேக வேகமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். உங்கள் வேகத்துக்கு நிச்சயமாக பலனும் பயனும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக கட்டின்னு இருக்கக்கூடிய ஏதேனும் கட்டடங்கள், வீடு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மேலும் மீனராசி என்பர்களுக்கு கொடுத்த இடத்துல பண வரவுகள் வரலைன்னு வருத்தப்பட்ட உடனே வந்துடும். மன ரீதியாக சின்ன சின்ன கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும், அது அப்பப்போ மாறிடும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு குபேரர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம், நிறங்கள் தெய்வீக வழிபாடு பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சித்தத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, செல்வத்தை அதிகரிக்கக்கூடியது நமக்கு நிறையா பார்த்துட்டோம்னா, செல்வத்தை பண வரவை உருவாக்குறதும், அதே மாதிரி நம்ம கடன்களை அடைச்சிட்டாலே மன நிம்மதி வரும் இல்லையா. ஆக செல்வத்தை அதிகரிக்கவும் கடன் தொல்லை தீர்க்கறதுக்குண்டான நட்சத்திரங்கள் என்னங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம். ஜோதிட ரீதியாக பார்த்துட்டோம்னா, சுக்கர பகவான் பண வரவை கொடுக்கக்கூடியவர். இந்த சுக்கர பகவானுக்குண்டான விசேஷ நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பரணி பூரம் பூராடம். நமக்கு ஏதேனும் கடன் நிறைய இருந்துட்டு இருக்கு, யாருக்கேனும் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் கடன்களை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பண வரவுகள், ஏதேனும் சொந்த பந்தவங்கள்கிட்ட பண வரவு வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னாலோ, அல்லது புதிய தொழில் பற்றிய சில சிந்தனைகள் மனசில் இருந்தாலோ, இல்லை பணத்தில் வைத்து ஏதேனும் ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினச்சிட்டுருந்தாலோ, உங்களுக்கு ஆனுகூல்யமாக நடக்கிறது பரணி பூரம் பூராடம். நீங்கள் கொடுத்தவாளும் நல்லா இருப்பா, அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற இடத்துலையும் உங்களுக்கு மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பண விஷயங்கள் பரிமாற்றங்கள் பண்ணுறதுக்கும் தொழில் ரீதியாக ஏதேனும் காரியங்கள் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லது. இதற்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும், சந்திராஷ்டமம் நமக்கு அந்த நட்சத்திரத்தில் இருக்கப்படாது. ஆக பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் நம்ம பண சம்பந்தமான கடன்கள் யாருக்கேனும் கொடுக்கணும். உதாரணத்துக்கு கடன் நாம் அடைச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், கடனை நம்ம அந்த பணத்தை எக்ஸ்ட்ரா கொண்டு போய் சேர்த்து அடைக்கிறது ரொம்ப நல்லது. உதாரணமாக நம்ம ஒரு ஒரு இடத்துக்காக ஒரு 10,000 ரூபா நம்ம கொடுக்கணும், நம்ம கடன் வாங்கினதுக்காக 10,000 ரூபா கொடுக்குறோன்னு வைங்க, அதீதமாக 20,000 ரூபா கொடுக்கறது. அப்படி சீக்கிர சீக்கிரமாக கடன் அடைக்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஏதேனும் பொருள் பெறத்துக்கும் அந்த பொருளை கொடுக்கறதுக்கும் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லி நிறைய பண சம்பத்துகள் ஏற்பட்டால், இந்த பண சம்பத்துகள் மூலமாக நிறைய பேருக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். இந்த காரியத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை அடைய முடியும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.